Hi everyone, I'm Karthik here. We are going to see how to change gear lever. This is the Avenger 220cc. This is the Avenger 220cc. And how to change the I'll let you know how to do that, okay? So this is Avenger 220cc. Okay? It is going to be 3 different type of spanner. One is 17 size. Another size we need 15, another size we need 10 to remove this internet remove pandrathukku the gear lever remove pandrathukku we need 10. So eppadi panna porom eppadi pannalandradhu dhaan indha video, okay? So idhila vandhu indha video shorts avum poduven but detailed ah eppadi pandradhendradhu you can follow this video, okay? So 10 size panel vandhu remove pandrathukku இதையே சேஞ்ச் பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த ஷாஃப்ட் சேஞ்ச் பண்ணனும். இந்த ஃபுல் கியர் தனியா பீஸ் கிடைக்காது. இது வந்து ஃபுல் டைட்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ப்ளே இருக்கு. திஸ் ப்ளே இஸ் ஹியர் அண்ட் திஸ் இஸ் கான். சோ வந்து கியர் ஒழுங்கா விழ மாட்டேங்குது வண்டி. இது டைட் பண்ணி பார்த்தாச்சு பட் ஸ்டில் கியர் விழல. திஸ் ப்ளே இஸ் ஹியர். சோ அதனால இது சேஞ்ச் பண்ண போறோம். Let's do it one by one, okay? First 10 size spanner. I am not a professional, but do it yourself is number one. So I don't want to mechanic shop point, the change particular mechanic shop point, I was in there. நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலே போதும் இந்த பேசிக் அலைன்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 10 சைஸ் பேனல் ரிமூவ் பண்ணியாச்சு. வில் கீப் இட் செப்பரேட்லி ஹியர் அண்ட் ஓகே 13 சைஸ் இது லூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் திஸ் இது நான் ஆயில் போட்டு லூப்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்க தேவையில்லைன்ட்டு ஜஸ்ட் மீடியம் திங் ரெடி ஃபார் மீ. அண்ட் பின்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கே 17 சைஸ் ஒரு நட் இருக்கும்ல அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். பட் கை அழுக்காகும் பட் நம்மளே பண்ணிக்கலாம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளே பண்ணோன்றதுக்கு அண்ட் நம்மளே மாற்றிக்கலாம். இது எங்கே போச்சுனாலும் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நட்டு தான் அது 17 சைஸ் நட்டு. கீப் இட் செப்பரேட். கீழே வைக்க வேணாம் மண் இருக்கும் பிகாஸ் நட்டு போடுற இடம் ஸ்க்ரூ போடுற இடத்துல மண் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் என்ஷூர் த பிளேஸ் இஸ் வெரி கிளீன். ஓகே எதுக்கு நான் ரிமூவ் பண்ணேன்னா இது பேசிக்கலாகவே வந்து கொஞ்சம் இந்த இது டைட்டாக இருக்கும். ஸோ இந்த பல்லில் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இது அடித்தோன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த லிவர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பழைய லிவர் எடுத்தாச்சு. இதுதான் பழைய லிவரோட கண்டிஷன். இது டோட்டலாகவே போயிடுச்சு. 7.5 இயர்ஸ் உழைச்சிது அவ்வளோதான். மேக்ஸிமம் லைஃப் வந்துடுச்சு. ஸோ டைம் டு சேஞ்ச் லிவர். இது வந்து எஸ்டர்டே நான் சேஞ்ச் மாற்றினேன் புதுசு வாங்கினேன். ஸோ அவெஞ்சருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ வி ஹாவ் டு பை திஸ் இட்ஸ் பியூர் பஜாஜோடைய ஸ்பேர். இது வந்து
செகண்ட் குவாலிட்டிலாம் இல்லை, இட்ஸ் அ பியூர் ஓஎம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், வீட்டில் இருக்குது. ஸோ வி கேன் ஆக்சுவலி புட் திஸ் அண்ட் ட்ரை. ஓகே, இது பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்கு அது நாலேஜ். பேசிக்ஸ் ஸ்பேனர் நட்டு டைட் பண்ணி தெரிஞ்சாலே போதும், யார் வேணால் அதை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஜஸ்ட் ஒரு இந்த ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டேன், நான் ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நலைன்மெண்ட் வச்சு பார்த்துருக்கேன். ஸோ வில் சி ஹவு இட் எக்ஸாக்ட்லி சோர்ஸ்ன்றது பார்த்துடலாம். ஸோ இந்த 17 சைஸ் நட்டு பின்னாடி வந்து போட்டிருக்கேன். இப்போ ஏன் இந்த கியர் லிவர் சேஞ்ச் பண்ணனா, இன்னொரு முக்கியமான ரீசன் வந்துட்டு கியர் ஒழுங்காக விழாது. ஸோ கியர் போடும்போது வண்டி அவெஞ்சரில் பொறுத்த வரைக்கும் கியர் வந்து அந்த பர்ஃபெக்டாக ஹோண்டா வண்டி மாதிரிலாம் இருக்காது கியரு. ஸோ மற்ற கியர் டு கியர் ஒன் ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணாலோ, ரன்னிங்லேருந்து இப்போது வண்டி ட்ரைவ் பண்ணிவிட்டு சிக்னல் ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்கன்னா அப்போ கியர் மாற்றது அந்த டைமில் மாற்றணும். வண்டி நின்றுட்டு இருக்கும் கியர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த டப் டப்புன்னு சவுண்ட் வரும் அந்த கியர் சேஞ்ச் ஆகும்போது. ஸோ அது வந்து இந்த லிவர் ப்ராப்ளமாக வர்றது தான் அது. எனிவே நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி சால்வ் ஆகுது அப்படின்ற ப்ராப்ளம். இது கையிலேயே டைட் பண்ணதான், அது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது த்ரெட்டுக்கு 17 சைஸ்ன்றதுனால ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், இந்த வாஷர் போடலை, திருப்பி போட்டுடலாம். நோ ஹார்ம், இட்ஸ் ஆன்லி ஃபியூ ரொட்டேஷன்ஸில். அகெயின் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல், பட் இதனால் ஒரு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் ஆன் மை ஓன். ஸோ இது ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கோ இல்லைனா வந்துட்டு இன்ஜின் ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒர்க்லாம் இல்லை, அது ஒரு ஸ்மால் கியர் லிவர் தான் அது. இது வந்து யார் வேணால் மாற்றலாம், அதனால தான் இது வந்து ஐ ஜஸ்ட் டூயிங் இட் ஆன் மை ஓன். ஸோ டோன்ட் வரி, அண்ட் ஐம் புட்டிங் திஸ் வாஷர். நல்லா ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இந்த நட்டும் போடணும். இந்த நடுவில் நாட்டில் பாருங்கள் இப்போ, நோ ப்ளே, சிம்பிள் ஃபினிஷ்ட். நம்மளே வீட்லேயே செஞ்சு கியர் விழுதான்றது கொஸ்டின் இருக்கும், வில் ட்ரை தட் ஆல்சோ. யார் வேணால் பண்ணலாம், மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு போன அவசியமே இல்லை.
ஆல் தி வெரி பெஸ்ட். சி யூ அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.